சிறந்து பிறந்த மொழிகளுக்கு மத்தியில் பிறந்தே சிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம் வணக்கம் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம ஜெயிலர் படத்தோட சக்சஸ் எப்படி ரசிகர்கள் கொண்டாட அண்ட் நெல்சன் திலீப் குமாரோட கம் பேக் எப்படி இருக்கு இத பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இத கேக்குறவங்க எல்லாம் கேட்டுக்கலாம் கேட்காதவங்க கேட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த தத்துவம் என்னன்னா லவ் பண்றவனுக்கும் டைம் ஏழு இருபத்தி ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்குமே நெக்ஸ்ட் ஏழுறதான் அர்த்தமாயிருந்தா ராஜா ஜெய்லர் இந்த படத்தோட வெற்றி நிறைய பேர் எதிர்பார்த்த வெற்றி தான் டைரக்டர் நெல்சன அந்த விகிடன் அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்சல்ட் பண்ணிருப்பாங்க அதே விகிடன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்க அவார்டு வாங்க வரணும் அந்த பவுன்சர் எல்லாம் நீங்க வந்து உட்கார வரைக்கும் கூடவே வரணும் அந்த நாளுக்கான வெற்றி தான் இந்த ஜெயிலர் படத்தோட வெற்றி ரஜினி சார் எழுபது வயசுல ஒரு மனுஷனால நடக்க முடியுமான்னு யோசிச்சா என்னால நடிக்கவே முடியும்னு சொல்றாரு நம்ம ரஜினி சார் ரஜினி சார் என்ன சார் எழுபது வயசுல இப்படி ஃபைட் சீன்ல நடிக்கிறீங்களேன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா சார் நம்பர் ஒன்னுக்கு வயசு வெறும் நம்பர் தான் ஜெயிலர் படத்தோட வெற்றி ரஜினி சாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பார்த்தா கடைசியா வெளியான அண்ணாத்த படத்தோட எதிர்மறையான விமர்சனத்துக்கு பிறகு ஒரு டூ இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு நம்ம ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல ரஜினி சார் இருந்தாரு அதுக்காக அவர் சூஸ் பண்ண கதை தான் ஜெயிலர் இந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ரஜினி சாரோட பையனை வில்லங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க அவனை நேர்மையா தான் காரணம் அதனாலதான் அவனை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறாரு தன் மகனை கொண்டவங்களை ரஜினி சார் பழி வாங்குறாரு திலீப்குமார் பிளே பண்ணி படத்தை வெற்றி அடையவும் வச்சிருக்காரு இதனால தாங்க இப்போ ரசிகர்கள் எல்லாம் நெல்சன் திலீப்குமார கொண்டாடிட்டு இருக்காங்க இது அவரோட கம் பேக் படமாவும் அமைஞ்சிருக்கு மறக்காம நம்மக்குள்ள வெட்டு ரிவியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழ் வாழ் இணைவோம் வணக்கம்